நீட் அப்படின்றது ஒரு நுழைவு தேர்வுன்ற வார்த்தையே தப்பு. நுழைய விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு தேர்வாக தான் இந்த நீட் நுழைவு தேர்வுடைய அந்த சிஸ்டமே இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு வந்து இப்ப பயப்படுறவங்க நாளைக்கு வந்து ஒரு கத்தியை பிடிச்சி அங்க பயிற்சி பண்ணும்போது அந்த பயம் வராதா? இதுக்கே பயப்படுறவங்க எப்படி டாக்டரா இருக்க முடியும்னு சொல்லி ஒரு இறப்புல வழியில இருக்கவங்களே மேல வலி அதிகரிச்சு இன்னும் அவங்களை நோகடிக்கக்கூடிய செயலை தான் பெரும்பான்மையான வலதுசாரிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 12 வருஷம் நீ படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட். நீ 10th வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருந்திருக்கலாம், பிளஸ் 2 ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருக்கலாம். இந்த 1200க்கு 1200 கூட வாங்கியிருக்கலாம், இப்ப 600க்கு 600 கூட வாங்கலாம். ஆனாலும் யூ ஆர் அன்ஃபிட். இந்த தேர்வை எழுதினா மட்டும்தான் நீ தகுதியானவன் அப்படின்ற ஒரு பயத்தை திரும்ப திரும்ப ஒன்றிய பிஜேபி அரசும் அவங்களுடைய ஊதுகுழலாக இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. அனிதாவில தொடங்கி இப்ப மரணித்த ஜெகதீசன் வரை யாருமே மார்க்ல உங்களுக்கு குறைவே கிடையாது. கரெக்ட். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சிஏ ஐசிடபிள் எழுதுறவங்க வந்து ஒரு 5 பேப்பர் 4 பேப்பர் 1 பேப்பர் எல்லாம் திரும்பி எழுதணும். இப்ப அவங்களா வந்து யாரு அந்த மாதிரி மரணம் செய்யாதுங்கிறது இந்த சந்தேகம் எனக்கு இங்க வருது. இப்ப ஜேஇ எழுத முடியாதவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில தான் இன்ஜினியரிங் கிடைக்காது. கிளாட் எழுத முடியாத லா காலேஜ் பசங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில தான் உங்களுக்கு லா காலேஜ் கிடைக்காது, சட்டக்கல்லூரி கிடைக்காது. ஆனா உங்களுக்கு மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீட்ன்றதான் ஒரே ஆப்ஷன். வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. பணம் இருக்கிறவங்க ஃபாரின் அனுப்பலாம், வீடு இருக்கு நிலம் இருக்கவங்கன்ற வித்து அனுப்பலாம். எதுவுமே இல்லை, எனக்கு அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, என்னால படிக்க முடியும், 12வது மார்க் இருக்கு, எங்க அப்பா அம்மா 2 பேரும் படிக்கல அப்படின்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருக்கோம்? நீ எல்லாம் எப்படி டாக்டர் ஆக முடியும், நீ எல்லாம் எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்? இது யாருடைய குரல்? பார்ப்பனியத்தினுடைய குரல். இல்ல, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுமே பார்ப்பனியத்துக்கு இடமே இல்லை. நீட் நுழைவு தேர்வு மட்டும் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவு தேர்வுகளுமே பார்ப்பனியத்தினுடைய சிந்தனை தான். இப்ப கல்வின்றது எதுக்கு? எல்லாரையும் சமன்படுத்துவதற்கு தானே. இந்த சமன்படுத்த வேண்டிய கல்வியிலேயே நீங்க இத்தனை குளறுபடி வச்சு இத்தனை அசமத்துவம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி மேல வரும்? திராவிட உணர்வு வழங்கினர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள், வணக்கம். நார்மலா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் எல்லாரும் போயிட்டு ஈஸியாக எழுதிட்டு வந்துடுறாங்க, ஆனா நீட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? இப்ப பொதுவாகவே இந்த நீட் அப்படின்றது ஒரு நுழைவு தேர்வுன்ற வார்த்தையே தப்பு. நுழைய விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு தேர்வாக தான் இந்த நீட் நுழைவு தேர்வுடைய அந்த சிஸ்டமே இருக்கு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பயப்படுறாங்க, இதுக்கே பயப்படுறவங்க எப்படி டாக்டராக இருக்க முடியும்னு சொல்லி ஒரு இறப்புல வழியில் இருக்கவங்களே மேல வலி அதிகரித்து இன்னும் அவங்கள நோகடிக்கக்கூடிய செயலை தான் பெரும்பான்மையான வலதுசாரிகள் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த மாணவர்கள் எல்லாம் இறக்குறவங்க தேர்வு பயத்தில் இறக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒருவேளை தேர்வு பயமாக இருந்தால் அவங்க எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த அச்சம் வந்திருக்கணும். எழுதுறதுக்கு முன்னாடியே பயந்து இறந்த மாணவர்கள் 1-2 பேர் இந்த கிரைட்டீரியாவில் இருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த நுழைவு தேர்வு நீட்டை பார்த்து மாணவர்களுக்கு அந்த அச்சம் வர்றதுக்கு காரணம் இவங்க ஏற்படுத்தக்கூடிய அச்ச உணர்வு. நீ வந்து இதை எழுதுனாதான் நீ தகுதியானவன்ற ஒரு ஃப்ரேம்குள்ளே இந்த மாணவர்களை கொண்டு வராங்க. அந்த ஒரு 12 வருஷம் நீ படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டு. 12 வருஷத்தில் நீ கிளாஸில் 1st மார்க்காக இருந்திருக்கலாம், நீ 10th வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்டாக இருந்திருக்கலாம், பிளஸ் 2 ஸ்டேட் ஃபர்ஸ்டாக இருக்கலாம். இந்த 1200க்கு 1200 கூட வாங்கியிருக்கலாம், இப்போ 600க்கு 600 கூட வாங்கலாம். ஆனாலும் யூ ஆர் அன்ஃபிட். இந்த தேர்வை எழுதினா மட்டும்தான் நீ தகுதியானவன் அப்படின்ற ஒரு பயத்தை திரும்ப திரும்ப ஒன்றிய பிஜேபி அரசும் அவங்களுடைய ஊதுகுழலாக இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பசங்களுக்கு என்ன ஒரு பயத்தை கொடுக்குறாங்கன்னா, நம்ம அன்ஃபிட்டோ, நமக்கு தகுதி இல்லாதவர்களோ அப்படின்ற மனப்பான்மையை கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த இறந்தவங்க எல்லாமே குழந்தைகள் தான். அந்த பிள்ளைங்க எல்லாருமே சாதாரண மதிப்பெண் எடுக்கலை. 12th எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரைட் ஃப்யூச்சர் இருக்க வேண்டிய ஒரு மாணவர்கள் தான். அது அனிதாவில் தொடங்கி இப்போ மரணித்த ஜெகதீசன் வரை யாருமே மார்க்கில் அவங்களுக்கு குறைவே கிடையாது. கரெக்ட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிஏ ஐசிடபிள் எழுதுறவங்களாம் வந்து ஒரு அந்த 5 பேப்பர் 4 பேப்பர் 1 பேப்பர் தான் திரும்பி எழுதணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு 2018 நீட் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பிளஸ் 2 முடிச்சோன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். உங்களோட 12th மார்க்கை வச்சு அதுல வரக்கூடிய கட் ஆஃப் வச்சு உங்களோட ரிசர்வேஷன் பேசிஸ்ல நீங்க உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சிறந்த பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அது அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும்,
அந்த கல்லூரிகளில் படித்து வெளிநாட்டில் இன்றைக்கி வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் படித்த நிறைய இன்ஜினியர்ஸ் தான் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களோட 12th மார்க்கு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் காலங்காலமாக மறுக்கப்பட்ட ஒரு கல்வி இப்போ கிடைக்கிது, அதை வச்சு இந்த பசங்க போகிறாங்கன்றது இருந்துச்சு. அதில் 12th யாரெல்லாம் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், அது JEE-ஆ இருக்கட்டும், இப்போ லாக்கு கிளாட் எக்ஸாம் இருக்குது, இது எல்லாமே ஒரு கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் யாருமே ஃபேஸ் பண்ண முடிஞ்சதா இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேவாக இங்கே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீட்டுன்றதான் ஒரே ஆப்ஷன், வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. நீட் எழுத இப்போ JEE எழுத முடியாதவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தான் இன்ஜினியரிங் கிடைக்காது. கிளாட் எழுத முடியாத லா காலேஜ் பசங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு லா காலேஜ் கிடைக்காது, சட்டக்கல்லூரி கிடைக்காது. திருச்சியில் இருக்க நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு தான் உங்களுக்கு கிளாட் எக்ஸாம். இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரிக்கோ அல்லது ப்ரைவேட் லா காலேஜுக்கோ உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த பசங்க 12th மார்க்கை வச்சு வெளியே வராங்க. முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக கிராமத்துலேருந்து வரக்கூடிய இன்ஜினியர் இருக்காங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் நீட்டை விட்டால் மருத்துவம் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் என்ன? பணம் இருக்கிறவங்க ஃபாரின் அனுப்பலாம், வீடு இருக்குது, நிலம் இருக்கவங்கன்ற வித்து அனுப்பலாம். எதுவுமே இல்லை, எனக்கு அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, என்னால் படிக்க முடியும், 12th மார்க் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் படிக்கலை அப்படின்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சுருக்கோம் நம்ம? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இவங்க எல்லாம் அதை எழுதலையா இதை எழுதலையா, இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சு, ஒரு மாற்று இருந்தது. ஆனால் நுழைவுத் தேர்வு அப்படின்றதே இது நுழைய விடாமல் தடுக்குதுன்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். இதில் நுழைய முடியலன்னா வேறு எந்த மருத்துவக் கல்லூரியிலையுமே வாய்ப்பற்றவர்களுக்கு யார் பதில் சொல்கிறது? ஒரு எக்ஸாமுக்கு வந்து இப்போ பயப்படுவாங்க, நாளைக்கு வந்து ஒரு கத்தியை பிடிச்சி அங்கே பயிற்சி பண்ணும்போது அந்த பயம் வராதா? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு படிப்பையும் மனரீதியான ஒரு வலியையும் ஆண்டாண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களோட ஒரு பெயினையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். இப்போ ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க, அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை இருக்கும். அவங்களுக்கு ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும்னா, நான் சேவை பண்ணணும், நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்றத நான் சேவையாக பார்க்குறேன், கிராமப்புறத்தில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற பையங்களாவோ பொண்ணுங்களாவோ இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வளர்ப்பு முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் 60, 70, 80 வயசானால் கூட வருவாங்க, அவங்க பேஷண்ட்டை பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு குண ஒரு மனோபாவத்தையும் ஒரு ப்ரொஃபஷனோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறோனாலும் இப்போ இறக்குறவங்க எல்லாம் பிறந்ததுலேருந்தே பயந்து ஒரு நடுக்கத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் இல்லை. நல்லா எடுத்து பாருங்கள், எல்லாரும் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளைங்க. ஒரே ஒரு பிள்ளை நல்லா சந்தோஷமாக பயமே இல்லாமல், எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்குது, என்னை பார்த்துக்கட்டும்னு வளர்ந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை இந்த இடத்துக்கு தள்ளுறவங்க எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, நீ எல்லாம் எப்படி டாக்டர் ஆக முடியும், நீ எல்லாம் எப்படி இன்ஜினியர் ஆக முடியும், இது யாருடைய குரல்? பார்ப்பனியத்தினுடைய குரல். 100 வருஷமா 2000 வருஷமா அவங்கள பார்த்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற, நீங்கள்லாம் ஏர்க்கலப்பை பிடிக்கிறவங்க எப்படி ஸ்டெத்தோஸ்கோப்பை பிடிப்பீங்க, நீங்களாம் எப்படி ஏர்க்கலப்பை பிடிச்சி விவசாயம் பண்ணுறவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போடுவீங்க, இதை தானே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் மீறி தானே படித்து வந்தோம். அப்போ படித்து வந்த பிறகு இன்னைக்கு அந்த குரல்லாம் எப்படி மாறி இருக்குன்னா, இவ்வளோ பயப்படுற, நீ எப்படி இதாக முடியும், இதை வக்கீலங்களையே கூட வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் என்னட்ட வந்து நான் கோர்ட்டில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட நான் பேசுகிறப்ப வேற மாதிரி இருக்கும், வீட்டில் என்னுடைய அடிப்படையே அமைதியாக இருக்கிறது தான். அப்போ அதையும் ஒரு ப்ரொஃபஷனை நம்ம எப்படி ஒப்பிட முடியும்? அப்போ சாவில் வந்து நீங்கள் ஒரு மரணிக்கக்கூடிய குழந்தைகளை திரும்ப 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 இதுக்கு தான் செத்த, இதுக்கு தான் செத்தன்னு அவங்களுடைய சாவை வந்து நியாயப்படுத்துகிற வாதங்கள் இல்லையா? அப்படிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கிலீஷில் லெட்டர் எழுதிட்டு இறந்துருக்காங்க. அந்த பொண்ணோட வார்த்தை என்னன்னா, ஐ எம் டூ டயர்டு, என்னால் இதுக்கு மேலே முடியாது. இது எப்படி வரும்? 3 அட்டெம்ப்ட்டு, 3 வருஷம் முயற்சி பண்ணுறாங்க, லிட்ரலாக 1 வருஷத்துக்கு 365 நாள் அந்த பொண்ணுக்கு வேஸ்ட் ஆகிருக்கு. 3 வருஷத்தை கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் தொலைக்க விட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு அதோட 12th மார்க்கோடு உள்ளே போயிருந்துச்சுன்னா இந்நேரம் 3 வருஷம் முடிச்சிருக்கும் படித்து. அந்த 3 வருஷம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்தில் டாக்டராக வேண்டிய பொண்ணை தற்கொலைக்கு தூண்டியிருக்கோம். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ல வருது, எனக்கு இனிமேல் ஆப்ஷனே இல்லைன்றப்ப தானே அந்த முடிவு எடுக்கிறாங்க. யாருமே அவங்களுடைய வாழ்றதுக்கு தைரியம் இருக்கிறத விட சாகிறதுக்கு தானே தைரியம் இன்னும் அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த இப்படி நம்ம வச்சுக்கலாமே, சாகவே துணிஞ்சிட்டான், அவன் எப்படி மருத்துவம் பார்க்க முடியாம இருக்கும் நம்ம கேட்க முடியும்ல? மத்தியானம் கொண்டு நீட் எக்ஸாமு, அது அரைச்சி அப்போ அது வந்து அரசாங்கம் வந்து ஏடிஎம்கே ஆச்சு, அப்போ அவங்க தான் வந்து அரைச்சி நீச்சல் கொண்டு வராங்க. இதுல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இது ரெண்டு தான் முடிவு எடுத்துருக்கு, இதுல பார்ப்பனத்துக்கு இடமே இல்லையே. ரொம்ப சரியான கேள்வி. நீட் நுழைவுத் தேர்வு மட்டும் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளுமே பார்ப்பனியத்தினுடைய சிந்தனை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம வந்து ஒரு 1920க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க, இல்ல 1900 குறிப்பா சொல்லணும்னா 1916ல கல்வி லாக்கா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல 516 சீட் இருந்திருக்கு. அந்த 516 சீட்ல எத்தனை பேர் நான் பிராமின்ஸ் இருப்பாங்கன்னு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்லுங்களேன், எத்தனை பேர் இருந்திருக்கணும்? இருந்திருக்கணும். கல்வி லாக்கால இருந்தவங்க மொத்தம் 3 பேர். இது என்ன ரேஷியோன்னு இருக்குல்ல, அப்ப ஏன் இந்த பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஏன் அந்த கல்வி லாக்கால எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இடம் இல்லை, அவங்களை படிக்கவே விடல, அப்ப டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? அதுக்கு இவங்க என்ன வாதம் சொன்னாங்கன்னா, நீங்களாம் படிக்க முடியாது, நீங்களாம் படிக்க கூடாத ஜாதி அப்படின்னு சொல்லி இங்க கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அந்த கல்வி மறுக்கப்பட்டதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, பார்ப்பனர்கள் மட்டும்தான் எல்லா துறையிலும் இருப்பாங்க, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நெல்லூர்ன்ற பகுதி, இன்னைக்கு வந்து அது தமிழ்நாட்டோட கீழ ஆந்திராவோட இருக்கு, அன்னைக்கு வந்து எல்லாமே ஒரே மாகாணங்களுக்குள்ள இருக்கு. அதுல ஒரே குடும்பத்தை சார்ந்த 48 பேர் ஒரே குடும்பத்துல இருக்க பார்ப்பனர்கள், ஒரு ஃபீல்டுல எல்லாருமே பார்ப்பனர்கள் தான். இப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தகுதி இதுதான் திறமை, எங்களுக்கு தான் படிக்க முடியுது, நாங்க தான் மனப்பாடம் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன பெரிய தகுதியா இருந்துச்சுன்னா, மனப்பாடம் பண்றதுதான். இப்ப எது தகுதியா இருக்குன்னா, மனப்பாடம் பண்றது நம்ம ஆட்களே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா படிச்சு வந்துட்டு சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி வாமிட் எடுக்கிறதுலாம் திறமை கிடையாதுன்னு. இந்த டோன் இருக்குல்ல, இந்த டோன் எப்படி மாறுச்சு? மனப்பாடம் பண்ணுவதுதான் எப்ப திறமையா இருந்துச்சு? நமக்கு மனப்பாடம் பண்ண முடியாதப்ப இருந்துச்சு. பார்ப்பனர்களுடைய தொழிலே மனப்பாடம் தான். கல்யாணத்துக்கும் அவங்க மந்திர ஓதுறதுக்கு மனப்பாடம் தான் பண்ணணும், கருமாதிக்கும் அவங்க மந்திர ஓதுறதுக்கு மனப்பாடம் தான் பண்ணணும். அப்ப அவங்க மட்டும் மனப்பாடம் செய்த போது அது தகுதியாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன சார், எங்க நாங்க ஏன் படிக்க முடியாது, இல்ல இல்ல இவ்வளவு நாள மனப்பாடம் பண்ண முடியாது, சரி நாங்க படிக்கிறோம், படிச்சு 1200 1176 அனிதா வாங்கினா, இல்ல இல்ல இது தகுதி கிடையாது. அப்ப இவங்க தான் தகுதியை நிர்ணயிக்கிறார்கள். இவங்களுக்கு எப்பெல்லாம் அது லாபகரமாக இருக்கிறதோ அது தகுதியாக இருக்கு, நம்ம அந்த பொசிஷனுக்கு வரப்ப அது தகுதி குறைபாடு ஆயிடுது. இந்த வேறுபாட்டை தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன நீங்களே கேக்குறீங்களே, இதுல எங்க பார்ப்பனியம் வந்ததுன்னு சொல்லி, பார்ப்பனியத்தினுடைய குரல் என்னைக்குமே நேரடியா வந்ததில்ல. நம்மளை யாரு படிக்க விடாம தடுத்தாங்கன்னா, மனு தர்மம் தான், பார்ப்பனர்கள் தான். ஆனா உங்களுக்கோ எனக்கோ யாராவது இந்த திராவிடர் இயக்கங்களோ பெரியாரோ அதுக்கு பிறகு வந்தவங்க சொல்லலன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அப்ப இன்னைக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு அரசு RSSனுடைய அரசியல் வடிவம், RSSனுடைய தத்துவம் உருவாக்கப்பட்டதே பார்ப்பனர்களுக்காக. அப்ப இன்றைக்கு இந்த நீட் நுழைவு தேர்வா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இதையெல்லாம் ஆலோசிப்பதற்கான குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள். அப்ப இன்னைக்கு நீங்க யார் வந்து நீட்டுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான பார்ப்பனர்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பாப்பா வீட்டு பிள்ளைனால எழுத முடியுது இல்ல, ஏன் நம்ம வீட்டு பிள்ளைனால எழுத முடியல, அப்ப அது தகுதிதானு கேட்போம். இந்த டிஃபரன்ஸ் தான். நீங்க நார்மலா யாரோ ஒரு பையனை எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு ரேஷியோ இல்ல, 4 தலைமுறையா படிச்சவங்க இருப்பாங்க பார்ப்பனர்கள் குடும்பத்துல, 4 விட்டுருங்க, குறைஞ்சது 3வது இருப்பாங்க, அதிகபட்சம் 5 இருப்பாங்க. இதே நம்ம வீட்டு சைடு, நான் ரம்மன் சொல்றது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு சைடுல, குறைஞ்சது நீங்க விரல் விட்டு என்ற வீட்டுலதான் 3 தலைமுறை படிச்சது இருப்பாங்க, மேக்சிமம் 2வது தலைமுறை இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அட்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருப்பாங்க. இப்ப முதல் தலைமுறையா வரக்கூடிய ஒரு அனிதாவை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா கல்லூரி வாசலை தொடர் இருக்கக்கூடிய ஒரு அனிதாவை, 4 வருஷமா 4 தலைமுறையா படிச்ச, அப்பா பேங்க் அதிகாரி, அம்மா வந்து பேராசிரியரா இருக்காங்க, தாத்தா வங்கியில வேலை பார்த்தவரு, தாத்தாவோட அப்பா வங்கியில வேலை பார்த்தவரு, 3 தலைமுறையா படிச்சு மாசம் மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குற குடும்பம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், காலையில எழுந்ததுல இருந்து சாயங்காலம் பணிவிடை பார்ப்பதுக்கு தனியா வேலைக்காரவங்களையும், கிராமத்துல அப்பா கூலி தொழிலாளி, அம்மா இல்ல, வீடே சின்ன வீடு, முதல் தலைமுறையா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையையும் கம்பீட் பண்ண சொல்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி. இது ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸ் இல்லையா? இப்ப கல்வின்றது எதுக்கு? எல்லாரையும் சமன்படுத்துவதற்கு தானே. இந்த சமன்படுத்த வேண்டிய கல்வியிலேயே நீங்க இத்தனை குளறுபடி வச்சு இத்தனை அசமத்துவம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி மேல வரும்? அப்ப இந்த சித்தாந்தம் எல்லாம் பார்ப்பனியத்தினுடையது தானே. பெரியாரின் வரலாற்றையும் அவரின் தனித்தன்மைகளையும் நுட்பமாக விவரிக்கும் நூல் புரட்சியாளர் பெரியார், ஆசிரியர் முன்னாள் துணைவேந்தர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். விலை ₹300 மட்டும்.
புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.